வணக்கம் நேயர்களே, இதுநாள் வரை ஈழம் சார்ந்த பிரச்சனைகளை குறித்து எவ்வளோ திரைப்படங்கள் மற்றும் குறும்படங்கள்ல வெளிவந்திருக்கு. ஆனால் அந்த படங்கள் பெரும்பாலும் அவங்க பிற துன்பத்தையும் அவலத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ வெளிவந்திருக்க கூட்டாளி திரைப்படத்தில் பொருள் செய்தல் புகழுக்காக அல்ல பூர்வீகத்திற்காக அப்படின்ற கருத்தை ஆணித்தனமாக சொல்றவர்களை வெளிவந்திருக்கு. இந்த திரைப்பட இயக்குனர் திரு நிரோஜனை சந்திக்கிறதுல உங்களை மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை இயக்கும்போது அவர் ஏற்கொண்ட பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்ட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நிரோஜன். வணக்கம். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஒரு ஈழத்தமிழன். நான் இந்தியாவுக்கு வந்தது திரைப்படத்துறையில் ஒரு இயக்குனர் ஆகணும்னு தான். திரைப்பட கல்லூரியில் டிப்ளமா ஃபிலிம் டெக்னாலஜி படிப்பு முடிப்பதற்காக எடுக்கப்பட்ட குறும்படம் தான் மன்னன்சு வந்தது. இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவை இப்போ நான் தயாரித்து இயக்கியிருக்கும் கூட்டாளி திரைப்படத்துக்கும் தரணும். நீங்கள் ஏற்கனவே மன்னம் சிவந்தது என்ற படைப்பெடுத்து தமிழில் வெளியிட்டு பிறருக்கு கொடுத்துருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மன்னம் சிவந்தது என்னும் படைப்பை நிலமைப்பு போரில் வீரச்சாவடைந்த என் உயிர் நண்பனுக்கும் மாவீரர்களுக்கும் மக்களுக்கும் சமர்ப்பணம் செய்தேன். அதை தமிழில் வெளியீட்டு பிரிவுக்கு கொடுத்ததன் மூலம் என் மனம் நெகிழ்ந்தது. நீங்க இப்போது இயக்கி தயாரித்து நடத்துள்ள கூட்டணி திரைப்படத்தோட முன்னோட்டம் பார்த்தோம், மிகவும் பிரம்மாண்டமாகவும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கூட்டாளி திரைப்படம் உலகமெங்கிலும் வாழும் ஒவ்வொரு தமிழர்களும் தன்னைத்தானே சுயபரிசோதனை செய்து பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு படைப்பு. ஈழத்து திரைப்படங்களில் முற்று முழுதாக மாறுபட்டது இத்திரைப்படம். இந்த படைப்பை நீங்களும் பார்த்துவிட்டு விமர்சனம் செய்யுங்கள். நீங்கள் கூட்டாளி திரைப்படம் எடுக்கும்போது எது நோக்கிய பிரச்சனையும் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கா? மறக்க முடியாத சம்பவங்கள் பல இருக்குது. முக்கியமாக சொல்ல வேணுமென்றால் இயற்கையோட போராடினா தான் சொல்லணும். ஒரு கோயிலில் திருவிழா காட்சி எடுக்கிற மாதிரி இருந்தது. அதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்த பிறகு மழை வந்து கெடுத்துடும். இப்படி தொடர்ந்து நாலு நாளுக்கு பிறகு அந்த காட்சியை நாங்கள் படமாக்கினோம். அடுத்து 20 குழந்தைகளை வச்சு ஒரு பெரிய நீரோட்டத்தில் ஒரு காட்சி எடுக்க வேண்டி இருந்தது. நீரோட்டத்தின் மற்ற பக்கம் மலையில் இருந்தபடியாக படப்பிடிப்பு உபகரணங்கள் எல்லாம் அந்த நீரோட்டத்தை கடந்து எடுத்துகிட்டு போய் படப்பிடிப்பு செய்துட்டு இருக்கும்போது குழந்தைகள் குளிக்கிற மாதிரி விளையாடுற மாதிரி காட்சி இருந்தது. திடீரென்று நீரோட்டத்தின் மடையை வந்து திறந்து விட்டுட்டாங்க. 3 குழந்தைகளை தண்ணி இழுத்துட்டு போனதில் அவங்கள காப்பாற்றினது வந்து எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். உங்களோட எதிர்கால லட்சியம் என்ன? திரைப்பட இயக்குனர் ஆகுது. இந்த படத்தில் நீங்கள் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சூனியில் தான் காரணம்.
நான் நடித்த கதாபாத்திரம் பண்ண வேண்டிய அந்த நண்பர் படப்பிடிப்புக்காக வரும்போது சின்ன விபத்தில் மாட்டிட்டார். இரவு நேரம் படப்பிடிப்பு நடந்ததால் வேற வழி இல்லாமல் அந்த முக்கியமான பாத்திரத்தை நான் நடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிட்டு. புலம்பெயர்ந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? புலம்பெயர்ந்த உறவுகள், பலம்பொருந்தின மரபுகள். நீங்கள் பிறந்த அதே மண்ணில் பிறந்தவன் நான். கூட்டாளி திரைப்படத்தை எல்லாரும் போய் பார்க்கணும், கருத்து சொல்லணும். புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் கூட்டாளி திரைப்படத்தை வெளியிடுவதற்கு முடிந்தால் ஏற்பாடு செய்து தரணும். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு ஈழத்தமிழனா என்ன எதிர்பார்க்குறீங்க? எமது தேசம் மேலையும் எமது மக்கள் மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கொண்டுள்ள அன்பும் பாசமும் எங்களுக்கு நிரந்தரமாக வேணும். குறிப்பாக இந்திய நாடு எங்களுடைய உணர்வுகளையும் ஆழமான வெளிகளையும் நியாயமான சுதந்திர தாகத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பவும் இந்தியாவால் மட்டும்தான் எங்களுடைய மக்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். எப்பவும் நாங்கள் இந்தியாவை நம்புகிறோம், நம்புவோம். நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் யாருக்கு சொல்லுவீங்க? நிறைய பேருக்கு சொல்லணும், முக்கியமாக ரெண்டு பேருக்கு சொல்லி ஆகணும். ஒருவர் வினுபாரதி, கூட்டாளி திரைப்படத்துக்கு கதை வசனம் பாடல் எழுதியிருக்கிறார். மற்றும் ஒருவர் கமல் அண்ணா. இவர் நாங்கள் பட்ட கஷ்டத்தில் தன்னையும் இணைச்சி முழு ஒத்துழைப்பு தந்து நடித்து தந்த இவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஈழம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஈழம் பற்றி கருத்து சொல்ல எனக்கு வயது காணாதுங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க, நீங்கள் தான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா? என்னை போல படைப்பாளிகளை உற்சாகப்படுத்துங்க, நல்ல படைப்புகளை அங்கீகரிக்க மறக்காதீங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களும் விமர்சனங்களும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும். நல்ல படங்களுக்கு எப்பவுமே மக்கள் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே போல் அவங்க கூட்டாளி படத்துக்கும் மக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் மென்மேலும் வளர்கிறதுக்கு எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.